இவங்க எல்லாருமே கள்ளக்காதல் தொடர்பு உள்ளவங்க. ப்ளூ சட்டை மாறன் மூவி ரிவ்யூஸ் அப்படிங்கிற பேர்ல வன்மத்த கக்கி, அதுல இருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி மூலியமா வளரக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இத சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்ல படிச்சா அப்ப வர்ற செவ்வாய்க்கிழமை சிவகார்த்திகேயன் செத்து போடுவாரா? இன்டர்நெட்டை சரியான விதத்துல புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்ச அமரன் அப்படிங்கிற ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல இருக்கக்கூடிய குறைகளே ரொம்ப கம்மி தான், நல்ல படமா இருக்கு அப்படிங்கறதுனால படத்தை ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடுவுல சம்பந்தம் இல்லாத ஒரு காமெடி பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே கள்ளக்காதல் தொடர்பு உள்ளவங்க. இந்த காமெடி சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வர நடிகனை டிஃபேம் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு தந்திரம். அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டி விமான் சிவகார்த்திகேயனுக்கு இனிமே நான் மியூசிக் பண்ண மாட்டேன், சொல்ல முடியாத ஒரு துரோகத்தை அவர் எனக்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த சொல்ல முடியாத துரோகம் என்ன அப்படிங்கிறத விளக்காமலே அப்படியே கமா போட்டு விட்டுட்டு போயிட்டாரு டிஎமான். இந்த கமா போட்டதுக்கு அப்புறம் அடிஷன் ஷீட்லாம் வாங்கி பயங்கரமான கதையை உருவாக்க ஆரம்பிச்சானுங்க இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற இந்த மூணு பூமர்ஸ். இந்த பூமர் என்ன பண்றான் அப்படின்னா, என்கிட்ட அவங்க பேசின ஆடியோ இருக்கு, அவங்க பேசின சாட் இருக்கு, அப்படி இப்படின்னு ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கு, சிவகார்த்திகேயன் எவ்வளவு பெரிய கேவலமான ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நபரா இருந்தான் கொஞ்ச நாளா. வாயிலேயே ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றானே தவிர அது எதையுமே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா ரிலீஸ் பண்ணா சிவகார்த்திகேயன் டிஃபமேஷன் கேஸ் போட்டு மண்டையிலே தட்டியிருப்பாரு அப்படிங்கறது அவனுக்கே தெரியும். அதுக்கப்புறம் யோகி பாபு இஷ்யூ வந்தது. யோகி பாபு என்ன சொன்னார் அப்படின்னா, உங்க படத்தை நல்லா சொல்றதுக்கு எனக்கு பணம் தரணுமே, எங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வலைப்பேச்சுல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே யோகி பாபு எவ்வளவு கேவலமான நபர் தெரியுமா, தலை வந்து என்ன அசிங்கப்படுத்தினார் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க, அதெல்லாம் நான் வெளியே சொன்னா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு புரளியை கிளப்பி விடுறானுங்க. யோகி பாபு பிரச்சனை நடக்கும்போது தான் தெரியுது, ஒரு ஆக்டரை நல்லா பேசுறதுக்கும் ஒரு ஆக்டரை டிஃபேம் பண்றதுக்கும் இவனுக்கு காசு வாங்கிக்கிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறது. ஐ திங்க் சிவகார்த்திகேயன் இவங்க கேட்ட பணத்தை வந்து கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவர் மேல இப்படிப்பட்ட அவதூறுகளை கிளப்பி விட்டானுங்க. இன்னைக்கு அமரன் படத்துல குறை சொல்றதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனாலையும், அந்த வீடியோவை எப்படியாவது செல் பண்ணும் அதிக வியூஸ் வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல அடுத்தவன் பொண்டாட்டியை தொடரவன்னா கொலை செய்யப்படுவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் ஒரு நல்ல வளர்ந்து வர ஒரு ஆக்டர் மேல இப்படிப்பட்ட வன்மமான விஷயங்களை பேசுறது எந்த விதத்துல நியாயம்?